கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதல் கிறிஸ்தவ மக்கள் அனுசரிக்கும் 40 நாள் தவக்காலம் தொடங்கியது. அதையடுத்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் தினமும் காலை மாலை சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு ஜெருசலேமை நோக்கி கழுதை மேல் அமர்ந்து பவனியாக சென்றார். அப்போது ஜெருசலேம் நகரை சுற்றிலும் மக்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி பாடல்களை பாடியவாறு சென்றனர். ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறாக அனுசரித்து வருகின்றனர். இதனையொட்டி உதகை சிஎஸ்ஐ ட்ரினிட்டி தேவாலயத்தில் இன்று குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது. உதகை சிஎஸ்ஐ ட்ரினிட்டி தேவாலயத்தில் துவங்கிய குருத்தோலை பவனி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள 180 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய தாமஸ் ஆலயத்தில் நிறைவடைந்தது. இந்த குருத்தோலை பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கையில் குருத்தோலையை ஏந்தியபடி இயேசு கிறிஸ்துவின் பாடல்களை பாடியவாறு பவனியாக சென்றனர். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. குட் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்த பவனி காட்சி ஜெபிக்கிறோம். பவனி சங்கராசா நான் பாடி போகிறோம். ஆனந்தம் ஆனந்தம் தொல்லை கஷ்டங்கள் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும். சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி.